பிறந்த குழந்தையோட தொப்புள் கொடி பராமரிப்பு பற்றி பார்க்கலாம் குழந்தையோட தொப்புள் கொடி வந்து கட் பண்ணிடுவாங்க குழந்தை வெளியே பிறந்த உடனே அது ரொம்ப லென்த்தாக இருக்கும் கொஞ்சமாக விட்டுட்டு அங்கே கிளிப்பு குத்திட்டு அங்கே வந்து கட் பண்ணிடுவாங்க அந்த மிச்சது எல்லாமே வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க அப்புறப்படுத்திடுவாங்க கொடி பதினஞ்சு நாளுக்குள்ளே காய்ஞ்சு கீழே உளுந்துடும் வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது அந்த தொப்புள் கொடி தான் சத்துக்கள் வந்து குழந்தைக்கு போய் சேரும் வெளியே வந்ததும் அந்த சத்துக்கள் வந்து ஸ்டாப் ஆகிடும் அதுக்கு பதிலாக ஃபீடிங் மூலிமா சத்துக்கள் குழந்தைக்கு போகும் இதில் வந்து காற்று படக்கூடாது தண்ணி வந்து அந்த தொப்புள் வழியாக இறங்கக்கூடாது அதனால் அந்த காலத்தில் ஒயிட் கலர் துணியை வச்சு கட்டி விடுவாங்க காற்று போகாமல் இருக்கிறதுக்காக குளிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஆயில் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிப்பாட்டுவாங்க ஆயில் இருக்கிறதுனால தண்ணி வந்து கீழே இறங்காத மாதிரி குளித்ததுக்கப்புறமா கிளாத் வச்சு தொடச்சு மெல்லமாக குளித்ததுக்கப்புறம் தொடச்சு விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பவுடர் வச்சு அங்கே அந்த கேப்பெல்லாம் தெரியாத மாதிரி பவுடர் வச்சுடுவாங்க நாள்பட நாள்பட அந்த தொப்புள் கொடி வந்து சுருங்கி காஞ்சு ப்ரன் கலர் மாதிரி ஆகி அப்படியே நாள் பட நாள்பட கீழே உழுகும் அதுவாக தான் உழுகணும் நம்ம பிடிச்சி இழுக்கக்கூடாது பிடிச்சி போது ரத்தம் வரும் அதனால் அதுவாக உழுந்ததுக்கு அப்புறம் லைட்டாக ஒரு ட்ராப் அளவில் பிளட்டு வரும் அதனால் பயப்பட வேண்டாம் நம்ம பிடிச்சி தான் அந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஆயிலு வைக்கணும் பவுடரும் வைக்கணும் நம்ம வந்து டெய்லி வந்து அதை ப்ரெஸ் பண்ணி விடணும் அப்போ தான் தொப்புள் வந்து நார்மல் ஆகும் இல்லாட்டினா உப்பிட்டு வரும் காற்று உள்ளே போகாத மாதிரி இருக்கணும் டெய்லியும் பெருவிரல் வச்சு அமுத்தி விடணும் காஞ்ச தொப்புள் கொடி வந்து எடுத்து வச்சுட்டு அதை நல்லா வெயிலில் வந்து நல்லா காய வச்சுக்கணும் காய வச்சு பத்திரமா எடுத்து வச்சுக்கணும் அது நம்ம வந்து தாயமாக தாயத்தாக கட்டிக்குவாங்க குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை தீராத வியாதி அந்த மாதிரி வந்துச்சுனா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தொப்புள் கொடியை தான் பொடியாக பண்ணி குழந்தைங்களுக்கு தருவாங்க அதனால் வந்து நிறையா வியாதிகள் வந்து தீரும் அப்படின்னு அந்த காலத்துலேருந்து சொல்லிகிட்ருக்காங்க